நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனையாக ஒரு செய்தியை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஒரு சின்ன கதை, அந்த கதைக்கு பிறகு அதில் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக தான் இன்றைக்கு இந்த கதையை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு படகு இருந்தது. அந்த படகு வந்து பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவிடம் கொடுத்தாங்க. அவர் ப்ரஷ்ஷு பெயிண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த உரிமையாளர் வேண்டிக் கொண்டதை போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார். பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் போதே அந்த படகுல ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவர் கவனிச்சிட்டார். அவர் ஒர்க் என்ன, அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் அவர் வேலை. ஆனால் அந்த பெயிண்டர் வந்து அந்த படகுல இருந்த சின்ன ஓட்டையை அவர் கவனிச்சிட்ட உடனே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் அதை எப்படி சரி பண்ணுமா சரி பண்ணிட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடை தேடி வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு காசு ஒலைய ஒரு செக்கை அவர் கொடுக்குறார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கலாம், இது பல மடங்கு அதிகமாக இருந்தது. பெயிண்டருக்கு ஒரு அதிர்ச்சி. ஐயா, நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துட்டிங்கள, எதற்காக மீண்டும் இவ்வளோ பணம் தருகிறீங்க அப்படின்னு பெயிண்டர் கேட்குறாரு. இல்லை, இது பெயிண்ட் அடிப்பதற்கான கூலி அல்ல, படகிலிருந்து ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்று படகின் உரிமையாளர் அவர் சொல்கிறார். அது பெயிண்டர் சொல்கிறாரு, இல்லை சார், இது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளோ பெரிய தொகையை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது, தயவுசெய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்று பெயிண்டர் சொல்கிறாரு. அந்த படையின் உரிமையாளர் சொல்கிறாரு, நண்பரே, உங்களுக்கு விஷயம் புரியவில்லை, நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்கிறார். நான் உங்கள் படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும்போது அதில் சிறிய ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போயிட்டீங்க. அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகு எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கே இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போ தான் நினைவுக்கு வர நான் பதறியே போயிட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகள் மீன் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெரும் மதிப்பற்ற செயலா சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்கள் அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள். உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவு பணம் தந்தாலும் ஈடாகாது என்று அந்த படகின் உரிமையாளர் சொல்கிறார். ஆமாம் நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு சம்பவத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம், பிறரின் கண்ணீரை துடைப்போம், நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளையும் குறைகளையும் கவனமாக அடைப்போம், செய்வன திருந்து செய்வோம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை குறைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறியா புறத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போ நிறைய கதைகளும் சம்பவங்களும் நம்ம படிக்கும்போது மகா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேவை என்பது வைர சுரங்கம். நீங்கள் எப்பொழுது மக்களுக்கு சேவை செய்கிறீங்களோ இந்த சேவை வந்து உங்கள் பகவானுடைய அருள் கருணையில் உங்களை எப்படி சேர்க்கும்னு சொல்கிறாங்க. பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் ஒரு பருவநிலை. குழந்தைங்க படிக்கிற போல் உருவத்தை வச்சு வணங்குறாங்க, படத்தை வச்சு வணங்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த இறைவன் எல்லா உயிர்களிலும் 84 லட்சம் உயிரினங்கள்னு சொல்கிறாங்க. அத்தனை வகையான புல் முதல் பூண்டு வரை ஒரு உயிரிலிருந்து 6 உயிர் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய படைப்பே என நாம் கருதி
அந்த உயிர்களுக்கு நம்மால் முடிந்த சேவைகளை செய்து வந்தால் நாம் மோட்சம் என்னும் இறைவாறலை பெறுவதற்கு அந்த கருணை கடவுள் நம் மீது இரக்கம் காட்டி நம்மை அனைத்து அழைத்து செல்வார் என்பதே இன்றைய சிந்தனையாக உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.